ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை ஒரு இறை பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த திருப்பலி வழியாகவும் இறைவார்த்தையினுடைய பகிர்வு வழியாகவும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையோடு கடந்து செல்கிற போது அல்லது அந்த வார்த்தை அவர்களை சந்திக்கிற போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மனம் திறந்து அவர்கள் கடவுளுக்கு தங்களை கையளிப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு குருவானவரோ அல்லது ஒரு கன்னியாஸ்திரியோ இல்லை கடவுள் சார்ந்த ஒரு ஊழியக்காரரோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, உடனே என்ன செய்வீங்க? திடீர்னு வந்தாலும் உடனே வாங்க ஃபாதர், வாங்க பிரதர், வாங்க பாஸ்டர் அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள உபசரிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு. அட்லீஸ்ட் நான் ஆந்திராவில் ஒரு முறை இருந்தபோது அந்த ஏழை வீடு அது, உடனே போய் அவங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்கலான்னு குடிக்க கொடுக்கலான்னு பார்த்தாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அந்த பையன் ஓடி போய் என்னத்தையோ தண்ணியில் கலந்து ஜூஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா வெறும் சர்க்கரை தண்ணி, சர்க்கரையை தண்ணியில் போட்டு கலக்கி கொடுத்தாங்க. அதாவது கொடுக்க ஒன்றுமே இல்லை, அதையாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச அந்த எளியவர்களுடைய அந்த எண்ணம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது எனக்கு. நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு சில அப்படி நீங்கள் உபசரிச்சிருப்பீங்க எல்லாத்தையும். இப்போ எல்லாம் நவீன நாகரிகமாகிட்டதுனால ஃபாதர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்வாங்க. அப்போயே திரும்பி போயிடலாம் போல் தோணும். அப்படின்னா என்ன, சொல்லாமல் வரப்படாதரான்னு அர்த்தம். இப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் எல்லா பக்கமும் போகணும். சாமியாரை பார்க்க வந்தாலும் அப்பாயின்மெண்ட், மக்களை சாமியார் சந்திக்க போனாலும் அப்பாயின்மெண்ட் தான். சொல்லாமல் வந்துட்டு அவனை யார் வர சொன்னான்? ஒரு முறை நான் பிரதராக இருந்தப்போ ஃபாதர் எங்களெல்லாம் ஒரு 10 பிரதர்ஸை கூப்பிட்டு வீடுகளெல்லாம் மந்திரிக்கிறதுக்கு அனுப்புனாங்க. அப்போது ஒரு வீட்டுக்கு போய் மந்திரிக்க போகிறேன், அந்த வீட்டுக்காரர் இப்படி நிற்கிறார் வாசப்படியில், நிலையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். என்னை உள்ளே விடலை அவர், உள்ளே விடாமல் ஹூ ஆர் யூ அப்படின்னாரு. என் பிரதர் ஆல்பர்ட் அப்படின்னு. அப்போது பிரதராக இருந்தப்போ பிரதர் ஆல்பர்ட் அப்படின்னு. ஹூ கேவ் யூ த அத்தாரிட்டி டு கம் இன் டு மை ஹவுஸ் அப்படின்னாரு. காட் கேவ் யூ த அத்தாரிட்டி, தோஸ் லவ் பீப்புள் தே கேன் கோ டு எனி ஹவுஸ் அண்ட் சே காட்ஸ் லவ், காட் இஸ் லவ்விங் யூ, ஐ ஹவ் கம் டு சே தட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அவர் பேசினார், நானும் பேசினேன். பாருங்கள், அவர் என்னை உள்ளே விடலை. அந்த வீட்டுக்காரவங்கெல்லாம் ரொம்ப, அவங்க மனைவி மகள் எல்லாமே வெளியில் அப்படியே சொல்லணும்னா துயரத்தோடு நிற்கிறாங்க. அவரை எதிர்த்து பேச முடியல. அவர் சொல்கிறார், யூ ஆர் நாட் சப்போஸ் டு பிளஸ் மை ஹவுஸ், கேட் அவுட் அப்படின்ட்டார். நானும் ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் முடிச்சா சீக்கிரம் போய் சோறு தீங்கலாமேன்னு போயிட்டேன். 10 வீட்டில் 2 வீடு குறைஞ்சிச்சின்னா நமக்கு தானே ஈஸி. தேவ பிள்ளைகளே, இப்போது இறை வார்த்தையும் அப்படி தான் நம்மளை தேடி வரும். எத்தனை பேர் அதை வந்து நல்ல உள்ளத்தோடு வாங்கிக்கிறோம். இது என்னமோ பூசை போல இருக்குது, சாமியார் பேசுகிறாரு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாயாசம் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவில், இல்லை வேறு ஏதாவது பூ போடுறது எப்படி, நிறையா இருக்குது, கோடிக்கணக்கான வீடியோஸ் கொட்டி கிடக்குது இல்லையா. அதனால் இப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செய்கிறாங்க, இறைவார்த்தையை தாகத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. சமீபத்தில் நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபித்தோம், சிறப்பாக ஒரு திருப்பலி வச்சு ஜெபித்தோம். பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள். யாராவது உங்கள் வீடுகளில் அப்படி இருந்தாங்கன்னா பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த நச்செய்தியை அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற போது ஒரு ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்களாம், இந்த செய்தி எனக்கு எதுக்கு அனுப்பிச்ச, இது எங்களுக்கு தேவையில்லை, நீ பார்த்துக்கோ அப்படின்னாங்களாம். பாருங்கள், இப்படியெல்லாம் மக்கள் அந்த இறை வார்த்தையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, தள்ளுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வெளியில் தள்ளுற பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வல்லமையோ ஆசீர்வாதமோ செயல்பட முடியாது. அதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது தேவையோ தேவையில்லையோ ஏற்று வை, எடுத்து வை, அது யூஸ் ஆகும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னோட பேசும், எப்படியாவது பேசும். அது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். இயேசு ஒரு ஓமை வாயிலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல பார்க்குறாரு. கடைசியாக ஓமையை கேட்ட உடனேயும் தங்களை குறித்தே அப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை பிடிக்க வழி தேடினர் அப்படின்னு. எதுக்கு பிடிக்க போகிறாங்க? விருந்து கொடுக்கவா? அடிக்கிறதுக்காக. என்ன கேட்டாங்களோ அதையே திருப்பி செய்கிறதுக்கு அவங்க இயேசுவை முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த நற்செய்தி நம்மை சிந்திக்க அழைக்கிறது, நற்செய்தி சிந்திக்க அழைக்கிறது. இப்போ இதில் வந்து முதல் வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குறோம் பாருங்களேன். முதல் வாசகத்துக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம அதில் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு வசனம் வருது பாருங்கள், பேதுரு எழுதிய அந்த திருமுகம், அவர் சொல்கிறாரு 4வது இறைவசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள், இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இப்போ இந்த திராட்சை தோட்ட ஓமைக்கும் இந்த வசனத்துக்கும் நான் ஒரு தொடர்பை பார்க்குறேன். என்ன தொடர்பு அப்படின்னா,
இங்கே சொல்லப்படுகிற அந்த செய்திக்கான தொடர்ச்சி அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த நற்செய்தி பகுதியை நம்ம யாருடைய பக்கமாக வேணாலும் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த நற்செய்தியை வந்து அந்த அடித்து துன்புறுத்துகிறாங்க பார்த்தீங்களா, வரக்கூடியவங்களெல்லாம் அவங்க பக்கமாக இருந்து நம்ம பார்க்குறோம். யார் அந்த திராட்சை தோட்டத்தை தங்களுக்கு உரியதாக்கி மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அவங்க தான் வரவங்களெல்லாம் அடித்து கடைசியில் மகனையும் கொண்டு போடுறாங்க. அவங்க பக்கமாக இருந்து பார்க்குறோம், ஏன் அவங்க கொண்டாங்க, ஏன் அவங்க வரவங்களெல்லாம் அடித்து விரட்டினாங்க. அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் அவங்க என்ன செய்து கொண்டு இருந்தாங்க, அந்த திராட்சை தோட்டத்தை அவங்களுடைய சுய லாபத்துக்காக அவங்க என்ன செய்தாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. திராட்சை தோட்டம் என்பது இந்த இறை அரசு. இன்றைக்கி இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தத்துக்கு தான் முதல் வாசகம் சப்போர்ட் பண்ணி பேசுது. அதுதான் ராயப்பர் சொல்கிறாரு, சீரழிந்த அந்த தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு. இவங்க எங்கே இருந்தாங்கன்னா அந்த சீரழிந்த ஒரு இனமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த காரியத்தை கடவுள் பக்கமாக இருந்து பார்க்க முடியல. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய தவறை வந்து அந்த இடத்துல செய்கிறாங்க. இப்போ நாமும் கூட இந்த இறை அரசுக்கான தலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் என்ன செய்கிறோன்னா சீரழிந்துள்ள ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாமும் என்ன செய்கிறோன்னா கடவுளுடைய காரியத்துக்குரிய பிள்ளைகளை நம்ம விலக்கி ஒதுக்கி வைக்கிறோம். கடவுளுக்குரிய தலங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சிதறடிக்கிறோம். அப்போ அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்னா, அவங்க ஒரு சீரழிந்த தலைமுறையாக இருந்ததுனால அந்த இடத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நியாயத்தை, நீதியை கொடுக்காம அவங்க செயல்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இதே கருத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மகிட்ட சொல்கிறார். ஒரு சீரழிந்துள்ள ஒரு தலைமுறைக்குள்ளே நீ போய்கிட்டு இருக்கிற, நீ மாறி ஓடிவா என்கிட்ட ஆண்டவர் இதை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நம்மிடத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த சீரழிந்த தலைமுறை, சீரழிந்த இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். சீரழிந்த சீர்னா என்ன, இப்போ சீரகம், லேடிஸ்லாம் வீட்டில் வந்து குழம்புலாம் வைக்கும்போது சீரகம் போடுவீங்க, சீர் ப்ளஸ் அகம், சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடியது தான் சீரகம். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சீரக தண்ணி குடின்னு வாங்க, அப்படி என்ன செய்யும், அது பிளட் எல்லாம் பியூரிஃபை பண்ணிடும், தேவையற்ற கொழுப்பெல்லாம் அது கரைக்கும், சீர் அகம். அதே போல் சீர் அழிந்துள்ள அப்படின்னா சீராக இருக்க வேண்டியதை அழித்து விடுகிற ஒரு நிலை. அப்போ கடவுள் எல்லாவற்றையும் சீராக வச்சிருக்கிறார், நேராக அழகாக வச்சிருக்கிறார். அப்போ அந்த அழகாக இருப்பதை, ஆண்டவர் படைத்த அந்த திட்டத்தின் படி படைத்ததை நம்ம மாற்றி செய்கிற போது நாம் சீரழிந்த அந்த நிலையில் வந்துடுறோம். இதுதான் சீரழிந்துள்ள தலைமுறை. இது வந்து இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து லட்சக்கணக்கான விதமாக அது கொட்டி கிடக்குது, அந்த வழிகள், சீரழியக்கூடிய வழிகள். அப்போ நாம் எந்த வழியில் நின்னாலும் அது சீரழிந்த வழியாக இருந்ததுன்னா அதில் நம்ம வந்து விட்டு வெளியே வரணும். அப்போ இந்த சீரழிந்துள்ள தலைமுறை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இணைச்சட்டம் 9:12 ஆண்டவர் வந்து மோசேயிட்ட சொல்கிறார், எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கி செல், மெதுவாக போன்னு சொல்லலை, பார்த்து போ கீழே விழுந்துடாத அப்படிலாம் சொல்லலை, வேகமாக போ, விரைந்து இறங்கி செல், ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர். சீர்னா என்ன, நெறிப்படுத்தி நீ வச்சிருந்த அந்த நெறியை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க, சீரழிஞ்சிட்டாங்க. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர். வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர், உடனே ஓடு. பாருங்க, கடவுள் அந்த சீரழிந்த தலைமுறையை நெறிப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். கடவுள் மோசே வழியாக உடனே போ, விரைவில். அப்போ கடவுளுடைய அந்த ஆர்வத்தை பாருங்களேன், விரைந்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள். மத்தேயு 17:17 நம்ம பார்க்குறோம், இயேசுசாமி சொல்கிறாரு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று சொல்லி அந்த மகனை கூட்டிகிட்டு வர சொல்லி அவர் சுகப்படுத்துகிறார். அப்போது செயல்பட வேண்டிய ஒரு சமூகம் ஒரு விதமான என்ன அதிசயத்தை எதிர்பார்த்து காத்து கிடக்குது. இயேசுசாமி எந்த வழியில் இந்த சமூகத்தை எடுத்து செல்ல விரும்பினார் என்பதை அவர்கள் பார்க்க மறுத்தார்கள். அவர்கள் ஒரு அதிசயம் நடக்கணும். இன்றைக்கும் அதே நடக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே போக மறுக்கிற பிள்ளைகள், எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கணும், யாருக்காவது அதிசயம் நடந்தால் உடனே அதை என்ன செய்கிறது, வாட்ஸ்அப்பில் அப்படியே அனுப்புறது, அதில் திருப்தி அடைகிறது. இன்றைக்கி வாட்ஸ்அப் உலகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 100 பேர்த்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப்பில் இறை செய்தி அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம நிம்மதி ஆயிடும், ஐ ஹவ் டன் மை ஜஸ்டிஸ், நியாயமாக நான் செஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட்டேன்.
தயவுசெய்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. எனக்கு வெறுப்பாக வர்றது என்ன தெரியுங்களா, இந்த பைபிள் அனுப்புவாங்க. ஓகே, ஒரு சில நேரத்தில் நமக்கு பைபிளுடைய வசனங்கள் தேவையில்லைன்னு சொல்லலை. அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே பைபிளில் காப்பி பண்ணுவாங்க. அது எல்லா வசதியும் இருக்குது பைபிளில். அப்படியே அனுப்பிச்சு அப்படியே ஒரு 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 பத்தியை நீங்கள் அப்படியே சென்டு கொடுத்தீங்கன்னா, ஷேர்ன்னு கொடுத்தீங்கன்னா, அப்படியே வாட்ஸ்அப்பில் அது ஷேர் ஆகிக்கும். உடனே எல்லாத்துக்கும் போட்டுட்டு நீ உட்காந்திக்கிறது. இதுக்கு தான் கடவுள், அவனும் அனுப்புகிறான் இவனும் அனுப்புகிறான், எல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, அவன் தான் வாசிக்கிறான் பைபிள்னு தெரியல. தேவப்பிள்ளைகளே, இந்த பைபிள் எல்லாருடைய கையிலையும் இருக்குது, எல்லோரும் வாசிக்கணும். நம்ம இதை நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்க யார் தான் வாசிப்பாங்க? அதுக்காக நான் போடக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த ஊழியம் அது தவறான ஊழியம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக தயவுசெய்து செய்யுங்க. ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நீ பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு அதிலிருந்து ஆண்டவர் உனக்கு கொடுக்குற வார்த்தையை நீ தெரிந்தெடுத்து நீ என்ன செய்யணும், அது உனக்கு கொடுக்குற வார்த்தை, ஊருக்கே கொடுக்குற வார்த்தை இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இன்றைக்கி ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் நான் இதெல்லாம். அதுக்காக இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தவறாக ஃபாதர் ஆல்பர்ட் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வாட்ஸ்அப்பில் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் உடனே இதை இப்படி சொல்லிட்டீங்க அதை அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஒரு செய்தி சொல்கிறோன்னா அதுக்கு பெரிய விளக்கத்துக்கு உட்பட்டிருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இப்படி தான் சொல்ல முடியும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்தினுடைய ஆழம் என்னென்னா, பைபிள் படிங்க நீங்கள், அதை தான் சொல்கிறோம். அடுத்தவங்கள படிக்க விடுங்க. இன்றைக்கி எங்களுடைய அருங்குடை இல்லத்திலலாம் நாங்கள் அந்த அருள் வாக்குன்னு சொல்லி ஒரு சின்ன புஸ்தகம் ரீடிங் புக் வருது, அதெல்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை. ஏன்னா பைபிள் வாங்கி கொடு பிள்ளைகளுக்கு. இந்த பைபிள், இந்த பைபிளை உங்கள் பிள்ளைங்களால் தூக்க முடியாதா? ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இத்தனோண்டு புத்தகத்தை தூக்காது. நம்ம வாங்கி கொடுக்குறோம் பாக்கெட் சைஸ் பைபிள். அது பிஸ்னஸ் பீப்புள் செய்கிறாங்க. ஓகே, பெரியவங்க வச்சுக்கலாம், ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க பையில் வச்சுக்கிறதுக்காக அந்த மாடல் இருக்கட்டும், நம்ம வேண்டான்னு சொல்லலை. ஆனால் குழந்தை பிள்ளைகளுக்கு அது அந்த பைபிள்னு சொன்னாங்களா யாராவது? இந்த குழந்தைங்க தூக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா இந்த தோண்டு பைபிளை? நம்மளாக பாருங்கள், தப்பு தப்பாக என்ன செய்யணும், செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா, சீரழிந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். ஆகவே தான் இதையெல்லாம் நாங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகிறோம். அது முற்றிலும் தவறுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அது செய்கிற விதங்கள் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் யார் பைபிள் வாசிக்கிறது? ஷேர் பண்ணுற நீ பைபிள் வாசிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சின்னா ஓகே, உன்னை ஒருவேளை நான் அங்கீகரிப்பேன். காலையில் எந்திரிச்சோன்னையும் மூஞ்சி கூட கழுவாமல், பல்லு விளக்காமல், வாஷ் பண்ணாமல் எந்திரிச்சி உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறது, எவனாவது ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான், அதை எல்லாத்துக்கும் தட்டி விட்டுட்டு ஐ ஹவ் டன் மை பார்ட். நோ நோ நோ, தட் இஸ் சம்திங் ராங். அப்போது பாருங்கள், இன்றைக்கி கடவுள் இன்றைக்கி ஒரு அடையாளத்தை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நச்செய்தி கூட்டுக்கு போனோமா அங்கே ஏதாவது நடக்கணும், இல்லை உனக்குள்ளே நடக்குதா? சீரழிந்துள்ள தலைமுறையில் மத்தியில் நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் எப்படி அதை அறிந்து கொள்கிறேன்? என்னுடைய உடனிருப்பு இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்குது? ஆண்டவர் நம்மளெல்லாம் உப்பாக வச்சுருக்கிறார், அதனால தான் அங்கே அங்கேயும் உட்கார வச்சுருக்காரு. உப்பு கொஞ்சோண்டு தான் போடுவாங்க குழம்புல, அது மாதிரி நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்போம். எண்ணிக்கை பெருகணும்னு அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல உப்பாக இருந்தால் போதும், ஒளியாக இருந்தால் போதும், ஆண்டவர் உன்னை வச்சு பெரிய விடுதலை காரியத்தை செய்வார். தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:15 பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள திகழ்வீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் அப்படின்னு பிலிப்பியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான், எப்பொழுதுதான் அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 14வது இறைவசனம் சொல்லுது, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். நீங்கள் புலம்பிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு செய்யக்கூடாது. இயேசு ஆண்டவர் 8வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், இயேசு ஆண்டவர் எப்படி தன்னுடைய அந்த பணியை செய்து காட்டுகிறார் பாருங்கள். இயேசு ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஏனெனில், ஏன்னா கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார், அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். கடவுள் இதுக்கு தான் நமக்கு 13வது இறைவசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முணுமுணுக்காமல் வாதாடாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழியை பார்த்து நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த திட்டத்திற்குள்ளே நிற்கிற போது இந்த 15வது இறைவசனம் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் நெறிக்கட்ட அந்த சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என்று திகழ்வீர்கள். எப்போது நம்ம ஆண்டவருடைய அந்த திட்டத்தை இயேசுவை போல ஏற்றுக்கொள்கிற போது, நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், முணுமுணுக்கிறோம். கடவுளுடைய காரியம் என்று தெரிந்தும் முணுமுணுக்கிற ஒரு பண்பு,
அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பண்பு, இதெல்லாம் நம்ம விளக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே கடந்து போகணும். அதுக்கு தான் இந்த வழிபாடுகள் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிற. 1 தீமோத்தேயு 6:5 இந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம தேடி பார்த்தோம்னா, ஓயாத மோதல்கள் இவற்றிலிருந்தே உண்டாகும். எவற்றிலிருந்து? மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்து போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. பார்த்தீங்களா, இதிலிருந்து தான் வருது. அப்போ இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவங்கள்லாம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறாங்க? சீரழிந்த தலைமுறையினருடைய அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க எதற்கு எதிராக நிற்கிறாங்கன்னா, உண்மையை இழந்தவர்களிடம் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. பார்த்தீங்களா, உண்மையும் அங்கே கிடையாது, அவங்க சீரழிந்த தலைமுறையினராக இருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 3:8 சொல்கிறார் பாருங்க, இயன்னே ஏம்பியரே என்போர் மோசையை எதிர்த்து நின்றனர் போல இம்மனிதர்களும் உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள். மீண்டுமாய் அந்த உண்மையை எதிர்க்கிற அடையாளத்தை பார்க்கிறோம். இவர்கள் சீரழிந்த மனம் கொண்டவர்கள், விசுவாசத்தில் தேர்ச்சியற்றவர்கள். பாருங்க, இன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து உண்மைக்கு சான்று பகரணும். இன்றைக்கி நான் ஒரு உடையை பற்றி சொன்ன முன்னுரையில், ஜஸ்டின்ங்கிற ஒரு புனிதர், அவர் ஆண்டவருக்கு தன்னை தியாகமாக கொடுத்துருக்கிறார், இரத்த சாட்சியாக. அவர் எதுக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்? இயேசுவுக்கு உண்மையாக நின்னார். அவர் வெட்ட போகும்போது இதுதான் உண்மை, இங்கே தான் நிற்பேன் அப்படின்னாரு, வெட்டிவிட்டாங்க, அவரை கொண்டுட்டாங்க, அவர் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறார். நம்முடைய எல்லா புனிதர்களையும் நம்ம இந்த அடையாளத்துக்குள்ளே வச்சு பார்க்கலாம். அவங்க எல்லாம் உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்தவங்க. செபஸ்தியார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு புனிதர். அவரை பார்த்திங்கன்னா கையெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா ஸ்டைலாக இருப்பார் செபஸ்தியார். அப்படி தான் நமக்கு தெரியும், அப்படி தான் அப்படி இருக்கிறாருன்னு. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி செத்தார்? அவர் வந்து ஒரு அரசவையில் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அவர் இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு இயேசு தான் தெய்வம்னு எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தார். அரசாங்கம் கூப்பிட்டு சொன்னால், இப்படி செஞ்சுனா உனைய கொண்டு போட்டுருவோம், வாயை மூடுறா அப்படின்னார். அவர் கேட்கல, பேசிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு முறை அந்த அரசன் வர வழியில் நின்று எல்லாருக்கும் முன்னாடி கத்துனார், இயேசுவே ஆண்டவர்னு கத்துனார். அப்போ தான் பிடிச்சி கொண்டு போய் ஆளை காலி பண்ணிடுங்கடா அப்படின்னு. அப்போ தான் கொண்டு போய் கட்டி அம்பு விட்றாங்க. அம்பு விட்டு அம்புலையும் சாவலை அவர், அம்பு விட்டு அப்புறம் பொழைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி அவரை தூக்கிக்கிட்டு வந்து திருப்பி அவர் நல்லாயிட்டார். ஒரு அம்மா தூக்கி கொண்டு போய் அவருக்கு பரிவினை எல்லாம் பண்ணி சரியாக்கிட்டாங்க. திருப்பியும் அவர் நல்லானோன்னு எந்திரிச்சு வந்து திருப்பியும் கத்துனார், இயேசுவே ஆண்டவர். திருப்பி கூப்பிடுச்சு, ஆளை காலி பண்ணிவிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய, இதுதான் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய நிலை. அதனால் இந்த சூழலில் இன்றைக்கி நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஸ்னீக் துருன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது, நம்ம வாழ்க்கையை அப்படியே வளைச்சிக்கிறது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ண, அந்த கடவுள் காரியத்தில் நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ உண்மைக்கு சான்று பகரணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாம் நம்மை மதிமயக்க செய்கிற ஒரு நிலைக்குள்ளே கொண்டுட்டு போயிடாமல் பார்த்துக்கொள்ளணும். கடவுள் அப்படிப்பட்ட வழிபாட்டை வெறுக்கிறார். அதனால தான் இசையா புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீ வந்து கொடுக்குற பலி எனக்கு அருவறுப்பை கொடுக்குது, நீ போடுற தூபம் எனக்கு நாத்தத்தை தருது, எதுக்கு உனே இப்படிலாம், யார் உனே தூக்கிட்டு வர சொன்னா, கடவுள் கேட்குறாரு. அப்போ கடவுள் பலியை வெறுக்கிறவர் அல்ல, நாம் கொடுக்குற விதமான பலி அவருக்கு வெறுப்பாக இருக்கிறது. அப்போ கடவுள் விரும்புகிற காரியம் என்ன, அதைத்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கணும். இயேசுசாமி அதை சொன்னதுனால தான் அவரை பிடித்து அவரை கொல்ல வழி தேடினாங்க. அப்படி தேடினவங்க அவரை பிடிச்சாங்க, அவரை கொண்டு போட்டாங்க. இதோ இதுதான் இந்த நற்செய்தியினுடைய ஆழம். மகன், ஒரே மகன் நமக்கு முன்பாக உண்மைக்கு சான்று பகிர்ந்து நிற்கிறார். இன்றைக்கி உலகமே ஒரு பொய்மையினுடைய தளத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற போது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? அப்போ அந்த உண்மைங்கிறது எந்த தளத்தில்? முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கணும். தாய் தந்தை உண்மையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருப்பது, ஒரு குருவானவர் மக்களுக்கு உண்மையாக இருப்பது, மக்கள் குருவானவருக்கு உண்மையாக இருப்பது. இப்படி தளங்கள், அடிப்படை தளங்கள் உண்மைக்காக அமைக்கப்படுகிற போது கண்டிப்பாக நம்மளுடைய திருவவை உண்மையான ஒரு அபிஷேகமான திருவையாக இருக்கும். ஆகவே இந்த வழிபாட்டு நேரத்தில் நான் உண்மைக்கு சாட்சியம் பகர்கிறேனா? இதோ நான் இந்த ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகத்தில்
நானும் இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த ஒரு நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் த லாட். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணை மூடிப்பார் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. கடவுள் பொறுமையாக இருக்கிறாரு. கடவுள் பொறுமையாக இருக்கிறாருன்னு அந்த பொறுமையை நம்ம சோதிக்கக்கூடாது. கடவுள் அமைதியாக இருக்கிறாருன்னா அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் தன் பிள்ளைகளுக்காக. அந்த இறுதியில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் பக்கமாக ஓடி வரணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் என்ன செய்கிறார், உலகத்தை தண்டிக்காமல் அழிக்காமல் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அடையாளங்கள் பேசுகிறது. இன்றைக்கி கொரோனா வந்தது, வெட்டுக்கிளி வருது, எங்கள் ஏதோ ஒரு நாட்டில் காக்கா வருதுங்கிறாங்க, என்னென்ன வரப்போதோ தெரில. ஆனால் யானை வந்தால் மட்டும் உலகத்தை யாரும் சமாளிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒன்று ஒன்றா வருது. நம்மலாம் பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். நம்மளை எதுவும் தொடாத வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது செய்தி தேவ பிள்ளைகளே. அங்கே வர்றது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இங்கே வர்றது அங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதனால தான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவருக்குள்ளே நம்ம வரணும். இந்த அடையாளங்களெல்லாம் பார்த்துட்டு எதையும் காணாதது போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம கருதப்பட முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய அளவில் அது நிறைவாக இருக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்துவோம். இந்த திருப்பலியில் நிறைவாய் ஜெபியுங்க. ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாக, உண்மையின்கு சான்று பகிர்கிற அடையாளமாக நம்ம மாறுவோம். ஆமென்.